அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய மலை திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற சிவத்தலங்களுக்கு சென்று வழிபட்டால்தான் அந்த சிவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஆனால் திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையாரை நீங்கள் நினைத்தாலே போதும், எங்கிருந்து நினைத்தாலே போதும் உங்களுக்கு முக்தியும் அவருடைய அருளும் கிடைக்கும் அப்படின்னு சிறப்பு பெயர் உண்டு. அந்த அளவுக்கு சிறப்பு பெயர் கொண்ட அந்த திருவண்ணாமலையை கிரிவலம் வந்தால் என்ன பலன் ஏற்படும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் சொல்ல போகிறேன். திருவண்ணாமலை கிரிவல பாதை வந்து தூரம் வந்து 14 கிலோமீட்டர். இதை நீங்கள் நிதானமாக பொறுமையாக சுற்றி வரணும். இதை சுற்றி வந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்கள் சரியாகும். தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். செல்வம் தொடர்பாக, பொருளாதாரம் தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளும் நீங்கள் சரி பண்ணுவீங்க. அதாவது கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் பொருளாதாரம் ஏற்படும். கடனை கொடுத்திருந்தீங்கன்னா அந்த பணத்தை மற்றவங்க உங்ககிட்ட திருப்பி கொடுக்குற அளவுக்கு ஒரு வசதி ஏற்படும். மேலும் நிதி தொடர்பாக இருக்கக்கூடிய வளர்ச்சி அதிகரிக்கும், இன்க்ரிமெண்ட் ஏற்படும், தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும், பணம் வர வேண்டிய இடங்களிலிருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு நிதி தொடர்பான பல விஷயங்கள் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அறிவு ஞானம் அதிகரிக்கும். தொழிலில் என்ன மாதிரி விஷயங்கள் செய்தால் இன்னும் வளரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க இல்லையா, அந்த யோசனை சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். சில நேரங்களில் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அதுபோல் இருக்கும்போது கணவன் மனைவி இருவரும் கிரிவலம் வரும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி அன்பு ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா நீங்கள் கிரிவலம் வரும்போது உங்களுக்கு திருமணம் கை கூடும், குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. படிச்சுட்டு நல்ல அறிவுள்ள நபர்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்காமல் இருக்கும். அவங்க நினைச்ச அவங்க எதிர்பார்த்த சம்பளத்தில் வேலையும் கிரிவலம் வருவதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவனுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழிக்கும் கடவுள். அதாவது நாம் செய்த கருமாவினால் ஏற்படக்கூடிய பாவங்களையும் அந்த பாவத்தினால் நமக்கு வரக்கூடிய துன்பங்களையும் அழிக்கும் கடவுளாக கருதப்படுறார். நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவத்தினால் நீங்கள் ரொம்ப அவதிப்பட்டு வரீங்க அப்படின்னா அதிலிருந்து மீள்வதற்கு சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கு கிரிவலம் வருவதன் மூலம் நீங்கள் செய்த பாவ விமோச்சனம் கிடைக்கும், நீங்கள் செய்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அதன் மூலம் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஏற்படும். உங்களுக்கு சனி பயிற்சி ஏதாவது இருந்தால், அஷ்டம சனி, கண்ட சனி, ஏழரை சனி, பாத சனி, இது போல் சனி பயிற்சி ஏதாவது மோசமாக இருந்தால், சனி பயிற்சி தாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வேதனை கொடுத்திருந்தால் கிரிவலம் வருவதன் மூலம் அந்த சனி பயிற்சியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ கிரகங்கள் வந்து இந்த கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிங்கத்தையும் வழிபட்டு அவங்களுடைய பாவத்தை போக்கி அருளையும் ஆசையும் பெற்றிருக்காங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய நவகிரக லிங்கத்தை நீங்கள் வழிபடுவதன் மூலம் அந்த நவகிரகங்களுடைய அருளும் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்திரலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகம், வாழ்க்கையில் உயர்வு தரக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுது. குபேரலிங்கம் செல்வம் தொடர்பான விஷயங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுது. இதுபோல் ஒவ்வொரு லிங்கமும் இருக்குது. ஈசானலிங்கம் என்பது பயத்தை போக்கக்கூடிய ஒரு லிங்கமாக கருதப்படுது. யமலிங்கமும் அதே போல தான். ஒவ்வொரு லிங்கத்தையும் நீங்கள் வழிபட்டு நீங்கள் மலையை சுற்றி வரும்போது அந்த லிங்கத்துக்குரிய நவகிரகங்களுடைய அருளும் ஆசையும் நிறைவாக கிடைக்கும். திருநேர் அண்ணாமலையர் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் செல்வம் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆலயம் அந்த மலையை திருநேராக பார்த்து கொண்டிருக்கும். அந்த ஆலயத்தை நீங்கள் சுற்றி வருவதன் மூலம் கிரிவலத்தை சுற்றி வந்து பலன் பெறக்கூடிய வகையில் சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு மகிமையும் அந்த திருநேர் அண்ணாமலையார் கோவிலில் நிறைந்திருக்கு. இந்த அளவுக்கு சக்தியும் பலனும் நம்ம கிரிவலம் வருவதால் ஏற்படுது இல்லையா. அப்ப அந்த கிரிவலத்தை எப்படி வரணும் தெரியுமா? முதல் விஷயம், கிரிவலம் வரும்போது முடிந்த வரைக்கும் காலணிகள் இல்லாமல் வெறும் காலில் கிரிவலம் வர வேண்டும். சரி, என்னால் முடியாது, காலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் சாக்ஸ் போட்டுக்கலாம். ஒரு சிலர் செருப்போட்டு ஷூ போட்டு கிரிவலம் வரீங்க, அது வந்து சரியல்ல. வெறும் காலில் கிரிவலம் வருவது தான் உத்தமம். அடுத்த விஷயம், முடிஞ்ச வரைக்கும் சிவநாமத்தையோ சிவன் போற்றியையோ சிவன் சொல்லையோ உச்சரித்து கொண்டே வர வேண்டும். ஒன்று, மனதுக்குள் உச்சரிக்க வேண்டும் அல்லது வெளியே உச்சரிக்கணும். அது தவிர்த்து வேற எதையும் பேசிக்கக்கூடாது, வேற எதையும் சிந்திக்கக்கூடாது. முழுக்க முழுக்க சிவநாமத்தையும் சிவ சொல்லையும் உச்சரித்து கொண்டே மௌனமாக கிரிவலம் வர வேண்டும். ஏன் அப்படின்னா கிரிவலம் நாம மட்டும் வரும் அப்படின்னு அர்த்தம் இல்லை.
அந்த கிரிவலத்தை சுற்றி சித்தர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கிரிவலம் வருவார்கள். சித்தர்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதனால் நம்ம பேசும்போதோ நம்ம வேற ஏதாவது அவதூறாக சொல்லும்போது அந்த சித்தர்களை காயப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. கிரிவலம் வரும்போது ரொம்ப மௌனமாக சிவநாமத்தையும் சிவ சொல்லையும் சொல்லிக்கிட்டே கிரிவலம் வர வேண்டும். அடுத்து கிரிவலம் வரும்போது கிரிவல பாதையில் நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகளை நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டோ அந்த கடையில் ஏதாவது பொருள் வாங்கிட்டோ கிரிவலம் வரக்கூடாது. நாம் கடவுளுடைய அருளை பெறுவதற்காகவும் நாம் செய்த பாவத்தை போக்குவதற்காக தான் கிரிவலம் வரும். கடையில் பொருள் வாங்கிறதுக்கும் பேரம் பேசுறதுக்காக கிரிவலம் வரும். அதை தவிர்த்துட்டு கிரிவலம் மட்டும்தான் முழுக்க முழுக்க உங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா கடையில் அமர்ந்து நீங்கள் தேநீரோ இல்லது பானங்களோ சாப்பிடலாம். ஆனால் காணத்தை கொண்டும் தின்னுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே கிரிவலம் வரக்கூடாது. உணவு என்பது தெய்வீக அம்சம் கொண்டது. அன்னதானம் போடுறாங்க அப்படின்னா அந்த அன்னதானத்தை இறைப்பிரசாதமாக நின்று சாப்பிட்டு அன்னதானம் போட்டவர்களுக்கும் அந்த அன்னதானம் வழங்கிய அண்ணாமலையாருக்கும் நன்றி தெரிவித்துட்டு அதுக்கப்புறம் குப்பைத்தொட்டியில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரிவலம் ஆரம்பிக்கணும். ஒரு சிலர் கிரிவலம் போய்கிட்டே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. அது உணவையும் நம்ம அவமானப்படுத்துகிற மாதிரி கிரிவலத்தையும் நம்ம கொச்சப்படுத்துகிற மாதிரி இரண்டையும் அவ்வாறு செய்யக்கூடாது. அடுத்து கிரிவல பாதையை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். நம்ம ஆலயத்தையும் வீட்டையும் எவ்வளோ தூய்மையாக வச்சுருக்கிறோம். இங்கே மலையே வந்து சிவனாக கருதப்படுது. அந்த சிவனை சுற்றிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பரிசுத்தமாக இருக்கணும். கிரிவலம் வரும்போது தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளை ஈடுபடக்கூடாது. அதிகமான வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. ஓ நமச்சிவாய் என்ற நாமத்தை தவிர வேறு எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. அமைதியாக கிரிவலம் வர வேண்டும். வேகமாக ஓடுவது, மற்றவரை இடித்து தள்ளுவது, மற்றவரை முந்தி கொண்டு போவது, இது போல போட்டி எண்ணத்துடன் கிரிவலம் வரக்கூடாது. ஒவ்வொரு தினங்களுக்கும் பௌர்ணமி வரும்போது அதற்குரிய சிறப்பம்சங்கள் இருக்கு. அந்த தினங்களில் நீங்கள் கிரிவலம் வருவதன் மூலம் அந்த தினங்களுக்குரிய பலன்கள் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும். சனிக்கிழமை கிரிவலம் வருவதன் மூலம் சனியுடைய அனைத்து தோஷங்களும் நீங்கும். செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வருவதன் மூலம் பூமி சம்பந்தமான அனைத்து லாபங்களும் ஏற்படும். புதன்கிழமை கிரிவலம் வருவதன் மூலம் சுகபோக வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வியாழக்கிழமை கிரிவலம் வருவதன் மூலம் அறிவு, ஞானம், சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை கிரிவலம் வருவதன் மூலம் செல்வம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. திங்கட்கிழமை என்பது சோமவார தினம். சிவபெருமானுடைய முழு அருளும் ஞானமும் மனதில் தெளிவும் உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வருவதன் மூலம் சூரியன் பகவானை குறிக்கும். கிரகங்களின் முதன்மையான ஒரு கிரகம். அனைத்திலும் முதன்மையாக இருக்கவும் அனைத்து விஷயங்களும் வெற்றியடையவும் காரியசித்தி ஏற்படவும் சிவபெருமான் அருள் புரிவார். நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவம் ரீதியாகவும் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் கிரிவலம் வந்திருக்கிறீங்களா? நீங்கள் கிரிவலம் வந்து என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டும் ஓம் நமச்சிவாயா என்ற நாமத்தையும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.